Welcome friends, welcome to my channel, my first view. இன்னைக்கு நம்ம கட்லா மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த முழு மீனை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு இருக்கேன். இது வந்து நான் ஷாப்லேயே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன். இந்த செதிலெல்லாம் எடுத்துட்டோம், உள்ளே இருக்க அந்த குடல் அந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, ஊற வச்ச வரமிளகாய் தேவையான அளவு, சீரகம் சோம்பு குறுமிளகு தேவையான அளவு, இதெல்லாம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அது போக நமக்கு பூண்டு ஒரு 10 பல் இடித்து வச்சு வச்சுருக்கேன், கூடவே கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு சோம்பு வரமிளகாவை அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அம்மியில் வச்சு அரைச்சி செய்யலான் இருக்கேன். கூடவே ஊற வச்ச வரமிளகாய், அம்மியில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1-2 இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் இந்த 1-2 இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சுக்கோங்க, உங்கள் பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, குழவி இது போட்டு அழுத்தி இப்படி ஒரு தேய் தேய்ச்சோன்னா இங்கே இருக்கிறது கொஞ்சமாக அந்த சைடு போயிடும். அப்புறம் நல்லா ஒரு அரை அரைச்சிட்டு திரும்ப ஒரு ரொட்டேட் பண்ணி அழுத்தி இழுத்திங்கன்னா இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சேம் டைம் இந்த பாருங்கள், நைஸாக அரைப்பட்டதெல்லாம் இந்த சைடு போயிடும். ஒரே ஒரு ரொட்டேட்டிங் பாருங்கள், ராவாக இருக்கிறது ஒரு ஒரு ரொட்டேட் பண்ணிட்டோன்னா திரும்பி நடு சென்டர் போர்ஷனுக்கு வந்துடும். அழுத்தி அரைச்சிட்டு இந்த பக்கம் அனுப்பிடணும், ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு. அம்மியில் மசாலா அரைச்சி செஞ்சால் எந்த ஒரு டிஷ்ஷுமே செம டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. மீனுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கிட்ட இந்த மசாலா, இப்போ இந்த மீன்ல எல்லா பக்கமும் இங்க பாத்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள எல்லாம் இந்த மசாலாவை சேர்த்திடலாம். இப்போ இந்த மீன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இங்கே நம்ம பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம எப்பவும் சொல்கிறது தான், டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோப் போட்டு கை கழுவ மறந்துடாதீங்க. இப்போ இந்த முழு மீனை இந்த பேனில் அப்படியே போடலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஏன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது,
நம்ம ஹையில் வச்சோன்னா உள்ளே குக் ஆகாது, அப்புறம் மேலே மட்டும் பொரிஞ்சிடும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா குக் பண்ணுங்கள். இப்போது இதில் நம்ம எண்ணெயில் இடித்து வச்சுக்கிட்ட பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். இந்த வால் டெய்ல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் படாமல் இருக்குது. இந்த சைடு குக் ஆனதுக்கப்புறம் அதை அந்த சைடு இழுத்து விட்டுக்கலாம். இங்கே வந்து மீன் பெருசாக இருக்குது, கடாய் சின்னதாக இருக்குது, அதனால தான் நான் இப்படி மாற்றி போட்டிருக்கேன். கடாய் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு மீன் ஃபுல்லாகவே குக் ஆகிடும், ஆனால் பார்த்திங்கன்னா ஆயில் நிறையா வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் சின்ன கடாய் எடுத்து பொறுமையாக செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய கடாயிலையும் செஞ்சுக்கலாம். மீன் ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் இருக்க பூண்டெல்லாம் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். இந்த எலும்பிச்சை பழம் சாப்பிடும்போது மேலே பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.